வாசவன் நியூஸ். கடலூர் செய்தி. கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கடலூரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக தமிழகத்தில் கடலூர் நாகை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு ரத்து செய்ய கோரியும் தமிழக சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்தி தினச்சம்பளம் ரூபாய் 500 உயர்த்தி வழங்குதல், தகுதியுள்ள அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை மாதந்தோறும் ரூபாய் 3000 வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் கடலூர் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் அம்மாவாசை தலைமை தாங்கினார். சத்யமூர்த்தி சிவா முன்னிலை வகித்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குலோ ஸ்ரீதர் சுந்தரமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஆறுமுகம், மகாலிங்கம், சசிகுமார், ராமலிங்கம், ஜெயராஜ், நாகராஜ், பாக்கியம், வடிவேல், வீரப்பன், முருகன், மகேஷ் மற்றும் நிர்வாகிகள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் செவன் நியூஸ் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் செல்வமணி.